விக்சித் பாரத் சங்கல்ப் யாத்ரா எனப்படும் மத்திய அரசின் திட்டங்களை தாங்கிய ரதம் விருதுநகர் மாவட்டத்தில் பல்வேறு கிராமங்களில் பொதுமக்களுக்கும் விவசாயிகளுக்கும் விழிப்புணர்வை ஏற்படுத்தி வருகிறது. குறிப்பாக உஜ்வாலா திட்டத்தை பற்றியும் ட்ரோன் மூலம் பயிர்களுக்கு மருந்து தெளிப்பது குறித்தும் செயல் விளக்கம் காண்பிக்கப்பட்டு வருகிறது. மேலும் மத்திய அரசின் மக்கள் நலத்திட்டங்களை அந்தந்த துறை சார்ந்த அலுவலர்களை கொண்டு விளக்கமாக எடுத்துரைக்கப்பட்டு மக்களின் சந்தேகங்களுக்கு அங்கேயே விளக்கமும் அளிக்கப்படுகிறது. அந்த வகையில் இன்று வத்திராயிருப்பு வட்டம் அக்கனாபுரம் மற்றும் கோட்டையூரில் நடைபெற்ற விழிப்புணர்வு யாத்திரையில் விஜயகுரு, மருத்துவமில்லா மேற்பார்வையாளர் முருகேசன், சுகாதார ஆய்வாளர் செல்வகுமரன் தலைமையிலான மருத்துவ குழுவினர் பொதுமக்களுக்கு மருத்துவ முகாம் நடத்தினர். வத்திராயிருப்பு தபால் நிலைய மெயில் ஓவர்சியர் காயத்ரி செல்வமகள் திட்டம் மற்றும் இன்சூரன்ஸ் திட்டங்கள் குறித்து எடுத்துரைத்தார். உஜ்வாலா திட்டம் குறித்து IOC முகவர்கள் விளக்கியதோடு பாதுகாப்பான முறையில் சிலிண்டர்களை பயன்படுத்துவது குறித்தும் எடுத்துரைத்தனர். காசநோய் சிகிச்சை முதுநிலை மேற்பார்வையாளர் வீரபாண்டியன் தெரிவிக்கையில், இன்றைக்கி வந்துட்டு அக்கனாபுரம் பகுதியில் உள்ள பொதுமக்களுக்கு வந்துட்டு காசநோய் பற்றிய விழிப்புணர்வு ஏற்படுத்தக்கூடிய துண்டு பிரசுரங்கள்லாம் கொடுத்து அந்த வந்து விழிப்புணர்வை வந்து ஏற்படுத்தியிருக்கோம். மத்திய அரசாங்கத்துடைய மாதம் வந்துட்டு காசநோயாளிகளுக்கு மாதம் 500 ரூபா வந்துட்டு அவங்க வங்கி கணக்கிலே வந்துட்டு வர வைக்கப்படுகிறது. மேலும் ரொம்ப ஏழ்மை நிலைமையில் உள்ள காசநோயாளிகளுக்கு வந்துட்டு இந்த பகுதியில் உள்ள வசதியான நபரிடமிருந்து ஊட்டச்சத்து பொருட்கள் வந்துட்டு வாங்கி வந்துட்டு அந்த காசநோயாளிகளுக்கு வந்து கொடுத்து அவங்க வந்து குணப்படுத்துறதுக்கு வந்துட்டு அதெல்லாம் செஞ்சுக்கிட்டுருக்கோம். PM கிஷான் திட்டத்தின் மூலம் பயன்பெற்று வரும் தைலாபுரம் விவசாயி மோகன் பாண்டி தெரிவிக்க, நான் வந்து கிஷான் திட்டத்தில் 6000 ரூபா வாங்குகிறேன். 4 மாதத்துக்கு ஒருக்கா 2000 ரூபா இது வாங்குறதுனால எனக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது. களை எடுக்கவோ, ஒரு சுத்துக்கால் வெட்டவோ, தண்ணி பாய்ச்சினவங்களுக்கு சம்பளம் கொடுக்கவோ ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது. எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்குது. இது மேலும் மேலும் தொடர என்னுடைய வாழ்த்துக்களும் நன்றி. விருதுநகர் மாவட்டத்தில் விக்சித் பாரத் சங்கல்ப் யாத்ரா சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. மத்திய அரசின் பல்வேறு திட்டங்கள் மக்களுக்கு எடுத்துரைக்கப்பட்டு வருகிறது. அது மட்டுமல்லாமல் உடனடியாக நிகழ்விடத்திலேயே பொதுமக்கள் பயனாளியாக மாறக்கூடிய சூழ்நிலையும் இந்த யாத்திரையின் மூலம் நடைபெற்று வருகிறது என்றால் அது மிகையல்ல. தூர்தர்ஷன் பொதிகை செய்திகளுக்காக விருதுநகர் செய்தியாளர் கமலக்கண்ணன்.